Ashok! Ashok! Da? 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 Kulikiriya? Kukiya? I know the cook to my attention to me, other than I go for. நீங்க என்ன ஆபீஸ் போறியா? ஆபீஸ்க்கு முதல்ல போலாம். நிறைய டைம் இருக்கு. நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? வேண்டாம். இந்த முதுகுல கட்டி இருந்ததே நீ தேய்ச்சினாக்க நகங்கம் பட்டு செப்டி காயிடுச்சுன்னா நான் தேய்ச்சி எல்லாம் சரியா போச்சு. யமோதரம் இங்க இருக்கா பாரு. கிளியா? இந்த கிளியா இங்க இருக்கா பாரு. இங்க காணோம். நவன் நீ நானே பார்த்து உங்களை பத்தி எனக்கு தெரியாது. இனிமே தான் குளிக்க போறேன். புதுசா கல்யாணம் பண்ணிட்ட மாதிரி போய் வேலையை பாருங்க. அசடு வழி இது. இது ஒண்ணு இல்ல, என் பொண்டாடி காது விழுந்துருச்சு. இல்ல இந்த காதுல தோடு இல்ல, தோடுல திருகாணி இல்ல, அது விழுந்துருச்சு. அதை நான் தேடி எடுத்துட்டு இருந்தேன். எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? எதை மூச்சு வந்து போயிட்டு இருக்குது. நீ மட்டும்தான் மிலிட்டரியில இருக்கதா நினைக்காத. நானும் மிலிட்டரியில தான் இருக்கிறேன். 24 மணி நேரம் இங்க சண்டை தான். என் கதை முடிஞ்ச கதை. நீ எப்படி இருக்கா? கல்யாணமா இருக்கியா? நல்லா இருக்கப்பா. அம்மா லட்சுமி எங்க? இது உள்ள இருக்க கூப்பிடறேன். நீ உட்கார் உட்கார். இப்ப லட்சுமி கூப்பிடறேன். நான் கூப்பிடறேன். இவளை கூப்பிட்டா வம்பு. லட்சுமி லட்சுமி. கொஞ்சம் கூட அண்ணன் மரியாதை இல்லாம அடாபடாங்க. உன்னை பார்த்து இவ கும்பிடுறான். கதவு போட்டாச்சே. ஆமா 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 என்ன கூட்டு போய் எலும்பு துவலமா ஏதாவது வாங்கி கூட வாங்கி தரேன். முதல்ல குளிச்சிடறேன். சதுர்வேதியா உங்க கூட படுத்த ஸ்நேகிதரா? நாளைக்கு போய் கூப்பிடுறேன். நீ அம்மா கிட்ட சொல்லி அவர் காஃபி கொண்டாடு. வேணாம்மா, அவர் காஃபி பிடிக்காது. பிளாக் டீ வித் லைம் கொண்டா சொல்லு. சரி ஓகே. இன்ட்ரெஸ்டிங் பல் Why,
Yeah, my dear Sadhurvedi. How are you? I'm fine. Thank you. Inge eppadi irukku, Mr. Santosh? Mr. Santosh? Bloody fool. Valakkapadi den kupra. நான் மில்டரி காரன் தெரியுமா? நான் போலீஸ் காரன்டா. சதுரதி, என்ன பேசுறதுன்னு தெரியல. பாதி கழவன் ஆயிட்டே. எங்க இருக்க? அதான் சொன்ன மில்டரி காரன், ஆர்மில இருக்க. நீ படிக்கும் போது என்சிசி டிரஸ் மடிச்சு தலைவாணி கடியில வச்சுக்கோ. அப்பவே நினைச்சா நீ பட்டாளத்தனா வேண்டாம். எப்ப வந்த? எந்த ஹோட்டல்ல தங்கியிருக்கேன்? நேத்தான் லீவ்ல வந்தேன். தம்பி வீட்டுல தங்கியிருக்கேன். எனக்கு தெரியாம யாரா அவனுக்கு தம்பிங்க? அதான் உன் சின்ன மாமனார் கிளார்க்கா இருக்கான நீலகண்டன் ஒருத்தன், அவன் தான் என் தம்பி. நீலகண்டன் நம்மளு அவன் தம்பியா? ஆனா பாவி, உனக்கு அவனுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லையே. அவன் எங்க அப்பா மாதிரி. ஓ, உங்க அப்பாவும் ஆன மாதிரி தான் இருப்பாரோ? ரொம்ப பரிதாபம் தான். ஆமா, சம்சார சௌக்கியமா எத்தனை குட்டி போட்டிருக்க? சாரி சந்தோஷ், என் ஒய்ஃப் இறந்து 4 வருஷம் ஆச்சு. என்ன சொல்ற? எஸ் ஒரு வகையில நான் இப்ப ஒரு அநாதை. சேச்சி, அப்படிலாம் சொல்ல. ஏண்டா அப்படி பாக்குறேன் சந்தோஷ்? உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, அதே நேரத்துல ஆச்சரியமாவும் இருக்கு. நீ ஆச்சரியப்படுறதுல நியாயம் இருக்கு. நோ நோ, நான் ஒண்ணு தப்பா சொல்றதா நினைக்காத சந்திரவேதி. இன்னைக்கு என்னுடைய உத்தியோகம், என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட், சொசைட்டில எனக்கு இருக்கிற மரியாதை, இதையெல்லாம் பார்க்கிறவங்களுக்கு எந்த அதிர்ச்சியோ ஆச்சரியமோ இருக்காது. ஆனா சின்ன வயசுல இருந்தே என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிற உனக்கு நான் ஒரு ஆச்சரிய குறிதான் சந்தோஷ். உன் கடந்த காலத்தை பத்தி நான் தப்பாவோ கேவலமாவோ நினைக்கல. அன்னைக்கு நிலைமையில நீ அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்க முடியும். நீ என்ன சொன்னாலும் சதுர்வேதி, என் இதயத்தில் ஒரு ஆறாத புண் இருந்துகிட்டே இருக்கு. நான் தனியா இருக்கும் போதெல்லாம் என்னுடைய கடந்த கால நினைவுகள் என்னை சித்திரவதை பண்ணிக்கிட்டே இருக்கு. நான் இங்க வந்திருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். முட்டாள்தனமா பேசாது. ஆனா ஒண்ணு நிச்சயமா, என்னுடைய மகனுக்கு அந்த நிலைமை வரவே வராது. இப்ப உனக்கு எத்தனை குழந்தைங்க? பொண்ணே ஒண்ணு, கண்ணே கண். இதான் என்னுடைய ஒரே பொண்டாட்டி கோகிலா. அம்மா, இவன் பேர் சதுர்வேதி. சின்ன பிள்ளையில இருந்து நானும் இவனும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஸ்கூல்ல படிச்சோம், கிளாஸ்மேட்ஸ். உனக்கு பிடித்தமான பிளாக் டீ வித் லைம். சந்தோஷ், அதெல்லாம் இன்னும் நீ மறக்கிறியா? நான் எதையுமே மறக்க மாட்டேன்னு உங்கள்கிட்ட சொன்னேன். அம்மா, இந்த பையன் போன் சொன்னாலும் போக மாட்டான், சாப்பிட்டுட்டு தான் போவான். அதனால சாப்பாடு ஏற்பாடு பண்ணு. தேங்க்யூ. வெஜிடேரியன். தேங்க்யூ வெரி மச். ஊருக்கு போன லெட்டர் போடு. சமந்தா, சமந்தா, சாப்பிட்ட உடனே டைனிங் டேபிள் கிளீன் பண்ண எத்தனை தடவை சொல்லிருக்கேன், இப்படியா போட்டு வைக்கிறது? மன்னிச்சுங்க அம்மா, மன்னிச்சுங்க. ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட நான் யாரையும் மன்னிக்க மாட்டேன்னு உனக்கு நல்லா தெரியல. இன்னொரு தடவை இப்படி நடந்தது அடுத்த நிமிஷமே உன்னை வேலையை விட்டு அனுப்பிச்சுவேன். உள்ளதை
இனிமே தடுத்த லஞ்சம் கொடுக்க வந்தேன் உன்னை உள்ள தள்ளிடுவா ஜாக்கிரத. தம்பி தம்பி 2000 ரூபாய் எங்கடா வச்சிருக்கேன்? அது கேக்குற நேரம் வரையாது. என்ன விஷயம்? உங்க மத்தனை மணி ஆர்டர் பணத்தை தேடினானா, அதனால கைது பண்ணி கூட்டு போறாங்க. அரே நல்ல செய்தி சொன்னீங்க, நான் இவ்வளவு சீக்கிரத்தில் நடக்கும் எதிர்பார்க்கல. சரி நீங்களும் போங்க, வந்த வேலையை முடிஞ்சிருச்சுல்ல, நம்ம போங்க. என்ன கேட்டா இந்த மாதிரி திருட்டு பசங்களை நான் ஜெயில போடுறத விட தூக்குலயே போடுறோம். தூக்குல வேற என்ன, இனிமே இந்த மாதிரி